சபையோர்களே, கப்பம் கட்டும் சிற்றரசர்களே, நமக்கு அவசியம் அது வேண்டும். எது? நாம் இப்போது சொல்ல போகிறோமே அது. ஆதரவு சுதந்திரம் இது நமக்குள் கிடையவே கிடையாது. அதை அடையவே உங்களை நான் வரவழைத்தேன். ஒழுங்கான ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டு விட்டிருப்பதாக சொல்லுகிறார்களே, அது எதனால்? யார் மீது குற்றம்? எமக்கு யார் மீதும் சந்தேகமும் இல்லை. ஆனால் தினை அளவிலோ நம்பிக்கையும் கிடையாது. பப்பா, எல்லாருமே எமகங்கர கூட்டம். இங்கு நமது ஜம்பம் பலிக்காது. மற்றவற்றை இளையவர் கூறுவார், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். யாம் விடைபெறுகிறோம். சுத்தவீரா, மன்னர் பிரான் சொல்ல விரும்பியது மாபெரும் சபையோர்களே, மன்னர் நினைத்ததும் சேனாதிபதியார் அதை சொல்ல வாயெடுத்ததும் விஷயம் ஒன்றுதான். எல்லைப்புற வாசிகளால் உள்நாட்டு தொல்லைகள் தாண்டவம் ஆடுவதால் அதை தரைமட்டமாக்க வேண்டும் என்பதே. அதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் உதவியும் தேவை. ஆமோதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிரபு அவர்கள் கலகக்காரர்கள் மீது குற்றம் சாட்டுவது அத்தனையும் உண்மையாக இருக்குமா என்று நினைக்கிறேன். காரணமல்லாமல் கட்டுக்கதைகளை கட்டுகிறோம் என்று சந்தேகப்படுகிறீர்களா? அது ஆட்சியாளர்களுக்கே தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நம் மீத நம்பிக்கையில்லா தீர்மானமா? ராஜா கிட்டயே கேளுங்க சாமி. காட்டில் தெரியும் கண்ணீர்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அட, உங்க அப்புருட்டி இப்படி பேசுறீங்க? தட்டி கொடுத்த உன் கைய கேளு, ஜம்பமா பேசின வாய கேளு. செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் செல்ல குட்டி. நீயே இந்த பாரு, நீ ஆசை அன்பா கொடுத்த அடையாளம். மறந்தா போயிட்டே. வாங்க இளையராசா, வாங்க எல்லோரும் வாங்க. வேட்டைக்கு வந்த ராசா நம்ம காட்டு குடிசையை தேடி வந்தது. நாங்க செஞ்ச புண்ணியம் தாங்க.
நான் பெற்ற பொண்ணு உன்னே உன்னு கண்ணே கண்ணு செல்லமா வளர்த்து வரனுங்க. இன்னும் கல்யாணம் ஆகவில்லை போல் இருக்கிறது. இல்லங்க, நம்ம இளையராசாவுக்கு கொம்பு தேனுங்க. இரு ஐயா, அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல நம்ம ராஜாவை நம்ம தான் கவனிக்கணும். உன் கையால கூடம்மா. என்ன இது? அப்பாவுக்கு தெரிந்தால் இதில் தப்பென்ன? மனைவியை இழந்த எனக்கு மறுதாரமாக கிடைத்த உண்மை. பட்டத்தரத்தை ஆக்கி பலரும் வணங்க சிம்மாசன பதவியிலும் அமர செய்வேன். பதவிக்காக கற்பை பலி கொடுக்கும் அற்பமான ஜாதியிலே நாம் பிறக்கலிங்க. சாபாஷ், இப்படி கற்பை காக்கும் பெண்ணைத்தான் இதுவரை தேடிக்கொண்டிருந்தேன். அவள் நீயேதான். கண்ணி, என் அரசு அந்தஸ்து ஆண்மை எல்லாம் உன் அழகுக்கு அடிமையாகிவிட்டது. கண்ணே, அடிமையாகிவிட்டது. அழகாக பேசி ஆசை தீர்ந்ததும் கடைசியில் அம்பலத்தில் விட்டுடுவாங்களாம் இல்ல ஆம்பளைங்க? அது மிருக உள்ளம் படைத்தவனின் பிறவிக்குணம். அப்போ அப்படியெல்லாம் நீங்க? கண்ணி, கனவிலும் கூட நினைக்க வேண்டாம். இது சத்தியம். வா. சரி, இனியாவது உனக்கு ஆசை யார் மேல்? அது அது எங்க அப்பா மேல அன்பு. அன்பு அது மட்டும் எங்க அம்மா மேல. கூரும்புக்கார். சரி, காதல். காதலா? அப்படின்னா? கண்ணி, கண்ணி, கவலைப்படாதே. சீக்கிரமே என் ராணி ஏற்றி செல்ல பல்லக்கு வரும். கண்ணி, உண்மையாகவா ராஜா? உண்மை. இதோ என் ஞாபகமாக வைத்துக்கொள். வருகிறேன் ராஜா. கை நடுவிய கணையாளிகளையும் களத்திலே தவறிய கத்திகளையும் கண்டெடுத்துக் கொண்டு காதலர் காணிக்கு என்று பேதலித்து வரும் பெண்களுக்கு பஞ்சமா இந்த நாட்டில். அட்டையின் கால்களையும் எண்ணலாம், அத்தையின் பூவையும் அறியலாம், ஆனால் உன் போன்ற அவாண்டமான பெண்ணின் மன ஆழத்தை அறியவே முடியாது, அறியவே முடியாது. அறிமுகம் இல்லாதவளுக்கு என்ன அகம்பாவம்? இது என்ன அக்கிரமம்? நம்பிக்கிட்டு இருந்தவளை நட்டாட்டிலே விட்டுட்டியே ராஜா. சத்தியம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு என்னையும் கெடுத்துட்டு இப்ப பச்சோந்தி கணக்கா மாறிட்டிய ராஜா. வாசவழி ஏற விட மாட்டாங்களே எங்க வீட்டுல. காப்பாத்து, என்னை காப்பாத்து ராஜா. சரியான சாகசக்காரி. அரண்மனை வாசியாக அத்திவாரம் போடுகிறாள். புறத்தில் வெளியே பிறக்கிற குழந்தைக்கு அப்பா வேணும்னு வந்து நீ தப்பா நினைக்கிற. பித்தலாட்டமா பேசி பெரிய இடத்துல சேர்றதுக்கு பக்கில்லாம வரல. நீ தொட்ட உடம்ப இன்னொருத்தன் தொடறதா? நீ மகாராஜா, உனக்குதான் இல்லாட்டியும் மலை ஜாதியில பிறந்த எங்களுக்கு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது. கண்ணாலம் பண்ணிக்காம குழந்தைய சுமந்த உனக்கு நம்ம கூட்டத்தில் இடம் இல்ல. ரெண்டுல ஒண்ணு இங்கே முடிவு தெரியணும். உன்னால பெத்தவங்களுக்கே எதிரி ஆயிட்டு வெக்கத்தை விட்டு சொல்றேன். எல்லோருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்தாத ராஜா. உன் கையாலேயே என் கழுத்தை நெரிச்சிட்டு உன்னையே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா உயிரை விட்டுடுறேன் ராஜா. பாரிய பைத்தியம்.
கழுத்தை பிடித்து தள்ளுங்கள். பைத்தியன்றா, உன்னை நம்பி கட்டு போன பைத்தியக்காரி. ஏழை சொல்ல அம்பலத்தில் ஏறாது. பயப்படுறியா ராசா? எங்க மனசு கொடுத்தவங்களுக்கு உயிரையே கொடுக்கிற மானம் உள்ளவங்க நாங்க. நீ அன்பாக பரிசா கொடுத்த கத்தி இப்போ என் மானத்தை காப்பாத்தட்டும். கௌரி, கௌரி மகளே, கௌரி. ஓ பேரை கெடுத்தனா சாகிறதே நல்லது. என்ன மன்னிச்சிடப்பா. என் ராஜா, எங்கள் காளி உன்னை காப்பாற்றட்டும். இந்த அனாதை பிணத்தை வனாந்தரத்தில் எரித்து விடுங்கள். கௌரி மகளே, ராசா பாரு, ராசா பாரு. நாம் பெத்த பொண்ணு உடம்புல இருந்து தொற்று ரத்தத்துடை ஒவ்வொன்னு ஒவ்வொரு உயிரையும் உறிஞ்சிடப் போகுது. இந்த பொம்மன் நான் பேச்சு பொய்யாகாது. நிலப்பேர் கட்டும் விடுங்கள். அவனை சிறையில் தள்ளுங்கள். நில்லுங்கள் பிரபு. ஆத்திரப்பட்டு தண்டிப்பது தர்மம் அல்ல. சத்துருக்களுக்கு சகாயம் செய்தாயா? ராஜ துரோகி. ராஜ துரோகி? யார் ராஜ துரோகி? ஆட்சியின் பெயரால் பல அநியாயங்களை வளரவிட்டு அகம்பாவத்தால் மதிக்கெட்டு இருமாந்திருப்பவர்கள் ராஜ துரோகிகளா? இல்லை அரசாங்க நன்மைக்காக எந்த நேரத்திலும் தன் உயிரை தியாகம் செய்ய சித்தமாக இருப்பவர்கள் ராஜ துரோகிகளா? யார் ராஜ துரோகிகள்? நீதிபதியே குற்றவாளியானால் தீர்ப்பு கூறுவது யார்? நீதியின் பிறப்பிடத்திலே மானத்தை விட பிராணம் பெரிதல்ல என்று ஒரு மங்கை கர்ப்பத்துடன் தன் கையாலேயே தன் உயிரை மாய்த்துக் கொண்டதை கண்ணார கண்டீர்கள். நேரில் இந்த கொடூரத்தை கண்டும் இது அநியாயம் என்று எழுத்து கூற எவருக்குமே நெஞ்சுரம் வரவில்லை. சபையவர்களே, நீங்கள் ராஜபக்தி உள்ளவர்கள் தானா, தேசபக்தி உடையவர்கள் தானா? போதும், நீதிமன்றத்தில் அநீதியான பிரச்சனைகள் தேவையில்லை. கைது செய்யுங்கள். பிரபு வீரவர்மா, இது ராஜ கட்டளை. இவனை அங்கடையாளம் தெரியாம மூஞ்ச பங்கம் பண்ணுங்கடா. வேஷத்தையே மாத்திடுறேன், ஆடை விஷயமே தெரியாம ஏமாத்திடுறேன். உங்க ஆடை ஆபரணங்கள் இங்க கொடுங்க. இந்த மலைராஜன் வேலையை மறைஞ்சிருந்து கவனிங்க. இவைகளை வைத்துக் கொள்றதா? எந்தமா இது? இதுவரையிலே உங்க உப்பை தின்ன ரோணமே தீரல. இது வேறையா? வேண்டாம்மா வேண்டாம். அதற்கல்ல தாத்தா, நம்மை பிதி சதி செய்யும் போது இந்த நகைகளே நஞ்சாகவும் மாறலாம். இவை உன்னிடம் இருக்கட்டும். அவர் வரவுக்காக வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பேன். சீக்கிரம் வந்து விடுதாத்தா. அம்மா, உங்களை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மனசு வரல. இருந்தாலும் உங்க வார்த்தையை மறுக்க கூடாதுன்னு போறேன். போயிட்டு வந்தா. அம்மா, நான் வர்ற வரையிலும் இங்கே இருங்க. அந்த பகவான் பக்கத்துணியா இருப்பார். வேகத்தினால் மனிதன் தவறி விழுந்து இறந்து விட்டான். அது திணற அடுத்ததனால் முகமே தேர்ந்து விட்டது. அடையாளம் தெரியவில்லை. நடந்தது நடந்து விட்டது. இளையராஜாவின் பகமை எங்களுக்கு தெரியாததல்ல. உயிருள்ளவரை ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் இறந்த இந்த சவத்தையும் எந்த கதிக்கு ஆளாக்கிறார்கள்?
அடையாளத்துக்கு பாகையும் கத்தியும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதும். கண்ணப்பா இன்னும் பாரா முகமும் என்னப்பா பாயா சுருட்டிய வீரப்பா மாயா ஜாலம் நீயப்பா குவிபக்க கோடிகளை பாரப்பா பலே பேர் வழி கண்ணப்பா இன்னும் பாரா முகமும் என்னப்பா மாயா சுருட்டிய வீரப்பா மாயா ஜாலம் நீயப்பா குவிபக்க கோடிகளை பாரப்பா கடமை தவறாத நல்ல மனிதர்களை காட்டுல போட்டு வாட்டி வதைக்கிறேன் கணவனும் மனைவியும் கண்குடன் பசுவும் கதறி தவித்திட பிரிய வைக்கிறேன் கைக்குள்ளே சொர்க்கத்தை காட்டும் கைகாலப்பா கேளப்பா பாயா சுருட்டிய வீரப்பா மாயா ஜாலந்தியப்பா குடிபக்த கோடிகளை பாரப்பா பேர்வழி கண்ணப்பா இன்னும் பாராமுகமும் என்னப்பா பாயா சுருகிய வீரப்பா பாயா ஜாலம் நீயப்பா புவிபக்த கோடிகளை பாரப்பா குழந்தை குழந்தடா அதப்பறம் பல்ல நீட்டுது நாக்க நீட்டுதுடா ஆமா ஆமா நாக்கத்தான் நீட்டுது என்ன மருந்து நான் தான் நான் தான் என் கண்ணு மாட்டா என்னது இங்க கொண்டு வா இந்த பாழிலும் காட்டிலே பச்சிளம் குழந்தை ஆச்சரியமாக இருக்கிறது யாராவது இருக்கிறார்களா பாருங்கள் படு இருட்டா இருக்குதுங்க பந்தத்தை குளித்து பாருங்கள் பந்தத்தை குளித்து பாருங்கள் அந்த சந்தில தேடு இல்லன்னா அந்த பொந்துல தேடு பாருங்கடா பிரபு அலசி அலசி பார்த்துட்டோம் பிரபு ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி கூட காணும் பிரபு அதிசயமாக இருக்கிறது இருக்கட்டும் பிரபு தர்மராசாவான உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சாமியா பார்த்து கொடுத்துருக்குங்க ஆமாங்க ராசா இல்ல என்னடா ஐயா மனசு வச்சா ராசாவா ஆகலாம் உன்னை காப்பாத்துவாரு ஆமா எதுக்கும் கவலைப்படாது நாங்கத்தான் கூடவே இருக்கிறாட்டு பாரு தாராட்டு இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த குழந்தையா இல்லாத வச்சு முந்திரி கொட்ட சும்மா இல்லம்மா தெய்வம் எடுத்த சொத்து ஆமா ஆளாத ராசா ஆதரவற்ற என் மகனே நீ அங்கேயாவது சுகமாய் என்னம்மா அது குழந்தை ஒண்ணு பார்த்ததும் உன்கிட்டயே வருத குழந்தைய கொஞ்சம் எடுத்துக்கம்மா அழுவதாவது நிறுத்தட்டும் இந்த அம்மா எடுத்துக்க விதியின் விளையாட்டு விசித்திரமாக இருக்கிறது கலாவதி ஒரு வால் நட்சத்திரம் விழுந்தது ஒரு வகையான ரத்தினம் கிடைத்தது அரச சபையில்தான் இருசுன் அலங்காரமாக பேசுகிறீர்கள் உங்கள் ஆசை மனைவிடம் கூடவா அந்தரங்கத்தை விட்டு பேசக்கூடாது நள்ளிரவிலே நடுக்காட்டிலே கடவுள் இந்த பிள்ளையை கொடுத்தார் அதே காட்டிலே சிறையில் இருந்து தப்பியும் விதியில் இருந்து தப்ப முடியாத விஜயவர்மன் அனாதையாக குதிரையில் இருந்து விழுந்து அடையாளம் தெரியாமல் அகால மரணம் அடைந்தான் என்ன நடந்தது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒரு காலத்தில் அவருக்கு சேவை செய்யும் பாக்கியம்
அவர் நிழலிலே வாழும் அதிருஷ்டமும் எனக்கு கிடைத்தது. அப்பேற்பட்ட தன்னலமற்ற தயாளமூர்த்தியே! ஆமம்மா, பழகிய எனக்கே இப்படி பதைக்கும் பொழுது அவரிடம் பணியாற்றிய உன் மனம் என்ன பாடுபடும்? கவலைப்படாதம்மா, எதிர்பாராமல் நேர்ந்த இந்த சம்பவத்தின் ஞாபகார்த்தமாக அந்த வீரனின் பெயரால் இந்த செல்வத்தை விஜயகுமார் என்றே அழைப்போம். நம் விஜயகுமாரை உன் குழந்தையை போல் காப்பாற்றம்மா. கண்ணி, விஜயகுமார் மாதாவின் மடியிலே உலகம் அறியாமல் வாதாடும் குழந்தையை பற்றிய கவலையும், மறுமையிலும் கூட கணவனே தெய்வம் என மன்றாடும் மனைவியின் மாங்கல்யத்தை காப்பாற்ற வேண்டிய கவலையோ நம்மை படைத்தவனுக்கு இருந்தால் நம் போன்ற அனாதைகள் கண்ணீர் சிந்த வேண்டிய கவலையே இல்லை அப்பா, கவலையே இல்லை. அடாதே மகன், எங்கிருந்தோ விதியை ஏறிவிட்டு இறைவன் நகைக்கின்றார், நீ அழுகின்றார். தொல்லுலக மக்களை எல்லையில்லா துன்பத்தில் வீழ்த்த தூது வந்த விதி, தூண்டியின் மீனைப் போல ஆண்டி முதல் அரசன் வரை ஆட்சி வைக்கும் விதியே, கள்ளமில்லா என் கணவரை காலச்சூறாவளியால் கருணையின்றி பலி வாங்கிய விதியே, கரவை இழந்த கன்று போல் தாய் வேறு சேய் வேறாக கடறவிட்டு இன்னும் கபர நாடகம் ஆடி வரும் விதியே, நீ உலகத்தில் உதயமானது என்று உனக்கு முடிவுதான் என்று விதியும் சதியுடன் சேர்ந்து வாதாடத்தான் செய்யும், நாம் போராடத்தான் வேண்டும். என் கொற்றவன், உன்னை பெற்றவன் மறைந்த பிறகு இனி இந்த குங்குமம். கண்ணி, கண்ணி, நீ என்ன சொல்கிறாய்? என் குங்குமத்திற்கு குறையில்லை என்று சொல்கிறாயா? என் குங்குமத்திற்கு பங்கமில்லை என்று கூறுகிறாயா? தெய்வமே, நீ குழந்தையின் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றாயா? என் சுவாமிக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்கிறாயா? ஆம், கண்ணார கண்டதும் பொய், காதார கேட்டதும் பொய், தீர விசாரித்து முடிவு செய்வதே மெய். சுவாமி, ஐயா, 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 என்ன சமாச்சாரம்? எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சா இருக்குங்க. அப்பன போல இருந்த ராஜா தொப்புன்னு செத்து போயிட்டாருங்க. பேஷ், அப்பன் கொஞ்ச நாள்ல பேர கூட மறந்துடுவாங்க. அந்த சமயத்துலதான் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அப்போ நம்ம ஐயாவே என்னன்னு கூப்பிடுதுங்க? விக்ரமன், விக்ரமன் ஒரு அக்கிரமக்காரன், திருட்டுக்கும் புரட்டுக்கும் இருட்டுதான் உதவி பண்றது. அந்த இருட்டிலே மின்னு நட்சத்திரம் தான் தாரா. ஆமா, சுக்ரதாரா, 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 சுக்ரதாரா. சாபாஷ், எமது வார்த்தையை ஏளனம் செய்து எதிர்த்ததற்கு தக்க தண்டனை கிடைத்தது. இனி எதிரியும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. புறப்படுங்கள், கண்டுபிடியுங்கள் அந்த ராஜ துரோகிகளை, கைது செய்யுங்கள், சின்ன பின்னமாக சித்திரவதை செய்யுங்கள், சூறையாடுங்கள். பிரபு, அவசரம் இல்லை, எமது உத்தரவு. சமையல் தடபுடலாக நடக்கட்டும். தாராளமா போடுங்க, போடுங்க. அண்ணே, அண்ணே, சாப்பாட்டுக்கு புறப்படுங்க, புறப்படுங்க, போங்க.
பார்க்கறதுக்கு வாங்க வாங்க. அண்ணா நீ கூட வா. மோசம் மோசம் மோசம். பொம்மண்ணா அநியாயமா கொள்ளையடித்த ஆஸ்தி பாஸ்திகளை அவரவர்களிடமே சேரும்படி செய். அபயம் என்றவர்களை அடையாள சின்னத்தோடு அனுப்பிவிடு. வாங்கடா. அண்ணாத்த அடுத்த வினத்திலும் போடு. போதும் போதும். அம்மா இங்கப்பா சீதப்பா புத்தப்பா. முத்திரையோட முதுகையும் பதம் பார்த்துட்டாங்க. மன சாம்ராணிகளா சாக சொல்றீங்களா? கூட்டம் கூட்டமா வந்து போட்டு தள்ளும் போது அடியும் உதையும் வாங்கின வீர புலிகளை அந்த சுக்கரவராக நேரிலே கண்ட சூரப்புலி எவராவதையும் குண்டா. அந்த இடத்துல ஐயா இருந்தாலும் தெரியும். மூச்சை விட்டா முன்னால குத்து, பேச்ச விட்டா பின்னால குத்து, ஆனா அழிய குத்து, ஏன்னா இடுப்புல குத்து. வசதியா வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியும். கையாலாகாத கபோதிகளா கட்டை கொட்டதை கோட்டை விட்டு விட்டு அந்த காட்டு பூச்சிகளுக்கு வழிகாட்டி வந்து விட்டீர்கள். நமது பரம்பரை புகழை கெடுத்து புறமுதுகு காட்டிய பேடிகளை போடுங்கள். ஆயுதங்களை போடுங்கள். இனி நடக்க வேண்டியதை நாமே தான் கவனிக்க வேண்டும். போய்விடுங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீடை தொலைந்ததென்று நிம்மதியாக இருக்கும் போது பூதம் ஒன்று புறப்பட்டு இருக்கிறதே. சுக்கரதாராவாம் சுக்கரதாரா. இந்த சதுரகேந்திர ராஜயோக ஜாதகத்தின் சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி சட்டப்படி பார்க்க போனால் சந்தான வழியில் பெண் சந்ததிதான் பெருகுமே தவிர வாழையடி வாழையாக ஆண் குழந்தைகள் தான் பிறந்திருக்க. எங்கள் தாத்தா அவர்களுக்கு என் தந்தை ஒருவர், என் தம்பி அவர்களுக்கு இவர் ஒருவர், என் தந்தை அவர்களுக்கு நாங்கள் இருவர். ஆகவே எங்கள் ராஜ பரம்பரையில் பெண்கள் வாழை அடிப்பதே இல்லை. அடிப்பதே ஆனா பெண்ணா இருந்து வரல. மகாராஜா இங்கே வந்தாய். போய்விடு. மகாராஜா நீ அங்கிருந்து நீ அங்கிருந்து போய்விடு. எதுவும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மகாராணியார் பிரசித்து விட்டார்கள் மகாராஜா. பிரசவம் ஆகிவிட்டதா? சீக்கிரம் சொல்லு. ஆனா பெண்ணா பெண் குழந்தை மகாராஜா. இங்கே வா. பார்த்தீர்களா மகாராஜா? சாஸ்திரம் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறது. யுவராணியாரின் ஜனனகால ரீதியாக பார்க்க போனால் மகா யோக ஜாதகம், அதுவும் மகாராணி யோகம். ஆனால் அரசியலிடமிருந்து அபிவிருத்தியாகும் பாக்கியம் இல்லை மகாராஜா. சுபகரமாக சொல்லும் என்றால் அவசரமாக அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறீரே. நீங்களும் உங்கள் சாஸ்திரமும் அமைச்சரே, சாஸ்திரத்தை தவறாக பேசக்கூடாது. சந்தேகம் இருந்தால் கவனித்து பாருங்கள். குழந்தையின் இடதுகை மோதிர விரலின் கீழ் உள்ள சூரியமேட்டில் நட்சத்திர வடிவுள்ள விசித்திரமான மச்ச ஒன்றும் இருக்கிறது. இல்லை என்றால் என் தலையை வாங்கிக் கொள்ளுங்கள். வருகிறேன் மகாராஜா. தங்களை பொறுத்தவரையில் பயமில்லை. ஆனால் ஆட்சி புரிபவர்கள் நம்மவர்களாக இல்லாவிட்டால் ஆணானாலும் பெண்ணானாலும் இடையூறு இடையூறுதான். முளையிலேயே கிண்டிவிடுவது இளையராஜாவுக்கு நல்லது. இடமிருந்து வலமாறுவதற்குள் மனிதன் எண்ணம் மாறும் என்பது போல் நாளை நாளை என்று சொல்லி நாட்களை கடத்துவதில் பலனில்லை. நாளை நடப்பதை யார் அறிவார் பிரபு? ஆக வேண்டிய காரியத்தை இளவரசியின் பெயர் சூட்டும் திருநாளிலேயே செய்து முடித்து விட்டால் காரிய பூனை இருக்கு
புய காரிய பூனை இருக்கு திங்கி திங்கி புலிகே காட்டிக்கிட்டே பூனை சூடு போட்டுக்கிட்டே பூச்சாண்டி காட்டுதடா சிங்க சிங்க அது பூச்சாண்டி காட்டுதடா சிங்க சிங்க பூச்சாண்டி காட்டினாலும் பூச்சாண்டி காட்டினாலும் போடலங்கா பாம்பாகி புசுன்னு தீராது திங்கி திங்கி அது புசுன்னு தீராது திங்கி திங்கி என்ன அதிசயம் இருக்கு ரகசியம் இருக்குதா இருக்குது ஜோடி மைனா பிரியா 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 சம்மரியாடு கூட்டத்திலே குள்ள நரி தீம் தடக்கா போடுதடா சிங்க சிங்க அது தீம் தடக்கா போடுதடா சிங்க சிங்க நிறைய பார்த்து சாக்கிறது பூந்தி தடக்கா நிறைய பார்த்து ராம் தடக்கா போட ஒரு வேங்க புலி காத்து இருக்கு சிங்கி சிங்கி அவனை வேரோட வெட்டி விட வேரோட வெட்டி விட வீச்சருவாய் ஏந்திக்கிட்டு வேவுக்காரன் காத்திருக்கான் திங்கி திங்கி இங்க வேவுக்காரன் காத்திருக்கான் திங்கி திங்கி ஆண்டை போல முழிக்காதீங்க மூட்டை அவுத்து கொட்டுங்க எங்க கிட்ட என்ன இருக்குது மண்ணா காட்டி நாளைக்கு மறுநாள் ராஜகுமாரிக்கு பேரு வைக்கிற திருநாள் கண்டத்தை தாண்ட வேண்டிய குழந்தை கூட்டமா வந்தீங்கன்னா வாட்டமா வாரி கட்டிக்கிட்டு போலாம் ஆ
மகாராணி ஆக வேண்டும் என்று வாயார வாழ்த்தினீர்கள். எங்கே யாருக்காவது வாக்கு சுத்தம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாக்கு சுத்தமாவது இருக்க வேண்டும். என் செல்வ குழந்தை மறைந்து போன மாயமே தெரியவில்லையே, எப்படி மகாராணி ஆவது? வீரர்கள் தேடுகிறார்கள் பிரபு. வேவுக்காரர்கள் துப்பறைகிறார்கள் பிரபு. வேவுக்காரர்கள் தண்ட சொத்து பிங்கள், கரும்பை சுற்றும் எறும்புகளைப் போல காரியத்தை சாதிக்கும் காரிவாதிகள் நீங்கள். பெண் இனமே ராஜபரம்பரையில் பிறந்ததில்லை, மேலும் பிடிக்காது என்றும் சொன்னீர்களே பிரபு. சொன்னோம், உண்மையைத்தான் சொன்னோம், ஆனால் சொன்னதைப் போல் நடந்துவிட்டது. இனி என்ன செய்வது? போங்கள் எல்லோரும், என்னுள் நிறுத்த வேண்டாம். இளையவரே, என் இளையவரே, என் கருமை குழந்தை. கேள்விப்பட்டோம் மகாராஜா, கவலைப்படுகிறோம். கவலை என்னோடு இருக்கட்டும், கண்டுபிடிப்பது உன்னோடு இருக்கட்டும். எப்படியாவது என் குழந்தை என்னிடம் வந்து சேர்ந்தால் போதும். மறைமுகமாக இருந்து பொக்கிஷத்தை மர்மக்குள்ளை அடித்ததை விட்டு வைத்தோம் அன்று. இன்று அந்த புறம் நுழைந்து அரியா குழந்தையை கவர்ந்து சென்ற அந்த ராஜதோகி சுக்கரதாராவை எப்படியாவது அடித்து பிடித்து அவன் தலையை தங்கள் காலடியில் வைத்து சித்திரவதை செய்யாமல் நித்திரை செய்யப் போவதில்லை. இந்த செல்வமணியை சிங்காதனம் ஏற்றாமல் நானும் நித்திரை செய்யப் போவதில்லை. பதவி மோகத்தினால் அண்ணன் பெண்ணையே பழிவாங்க நினைத்த அந்த பாதகனை கிராதகனை பழிக்கு பழிவாங்காமல் விட்டால் என் உள்ளமும் சாந்தி அடையாது, இந்த உலகமும் சாந்தி அடையாது. பூவ தெரியாத குயிலின் குஞ்சு கண்ணை இமை காப்பது போல் உடல் பொருள் ஆவி அமைப்பையும் அர்ப்பணம் செய்தாவது சிங்காதனத்தில் அமர்த்துவோம் என்று சமரம் செய்யுங்கள். மகாராணியா வாழ்க! மகாராணியா வாழ்க! மகாராணியா வாழ்க!
நமது திருக்குமாரரை உத்தம வீரன் என்று அழைக்கின்றார்களாம். அதை கேட்க கேட்க வீர விருந்து உண்பது போல் இருக்கிறது. எல்லாம் தங்கள் எதிரொலிதான் மகாராஜா. வளம் பெறச் செய்ததும் நீங்களே, புகழ் பெறச் செய்ததும் தாங்களே. தவறு தவறு, அவர் நம்மையே மீறிவிட்டார். உண்மையிலேயே நான் ஆனந்தப்படுகிறேன். அதைவிட ஆனந்தம் பொங்கும். அதுவும் அவர் தலையில் ஏறிவிட்டால். அவர் தலையில் எது ஏற வேண்டும்? ஆண்டாண்டு கடந்தாலும் அரசருக்கு பின் ஆட்சிக்கு வர வேண்டியவர் அவர்தானே. மகாராஜாவின் மகத்தான திருக்கரங்களினாலேயே யுவராஜாவின் தலையில் அந்த மகுடம் ஏறிவிட்டால், அந்த காட்சியை கண்டு உண்மையான ஊழியர்கள் நாங்கள் மகிழ்வோம், வாயார புகழ்வோம். நீர் சாதாரணமான ஒரு சேவகர் என்று அறிவு நிறைந்த மந்திரியும். அப்படியா? சந்தோஷம். மந்திரியை போல் யோஜனை சொல்லிக் கொடுக்கும் மகாமேதாவி. மந்திரியாரே, இந்த யோஜனையில் தாம் ஏன் முந்திக் கொள்ளவில்லை? பரவாயில்ல. சகோதரரே, எனக்கு இந்த ஆடையாபரணங்கள் எல்லாம் அதிகமான பாரமாக இருப்பதனால் இந்த பாரத்தை நமது திருக்குமாரருக்கு சூட்டலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல அபிப்பிராயம் தான். ஆனால் ஆனால் என்ன? ஒன்றுமில்லை. இந்த இளந்தோள்களின் மீது இதற்குள் இவ்வளவு பாரத்தை சுமத்துவது? அப்படியானால் பாரம் இல்லாத யுவராஜாவாக இருக்கலாமே. இல்லை இல்லை. வர வேண்டும் வர வேண்டும். இப்போதுதான் தங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அத்தோடு தங்களுக்கு இளவரச பட்டமும் கிட்ட தீர்மானித்தோம். நாமும் ஆமோதித்தோம். மகுடம் இல்லாத ராஜா, மனம் இல்லாத ரோஜா, உருவம் இல்லாத பெண், உளியில்லாத கண், பார்வை இல்லாத தங்கம், பாய தெரியாத சிங்கம், இவை எல்லாம் சோதிக்காது பெரியப்பா அவர்களே. சரியான விளக்கம், சரியான விளக்கம். தாங்களே அறிவின் சுரங்கம். பெரியப்பா அவர்களே, எங்கள் போர் பயிற்சி சாலைக்கு நேரம் ஆகிவிட்டது. ஆயுதங்களோடு பழகுவது அபாயம் அல்லவா? அபாயத்திற்கு அஞ்சுவதோ கெஞ்சுவதோ அப்பா அவர்களுக்கும் கிடையாது, பெரியப்பா அவர்களுக்கும் தெரியாது. கொஞ்சமும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த அசகாய சூரன் என்று எம்மை பற்றி ஆசிரியரே கூறியிருக்கிறார். அருமை நண்பர்களும் உண்மை என்கிறார்கள். வேண்டுமென்றால் விஜயதசமி என்று நமது வீரத்தை தாங்கள் நேரிலே பார்க்கலாம். மகாராஜா, பண்டிகை தினத்தன்று ராஜகுமாரர் தமது பராக்கிரமத்தை காட்டுவார்கள். அப்படியா? அப்பொழுது நானும் பரிசு வழங்குகிறேன். சகாக்களும் காத்துக் கொண்டிருப்பார், மகாகுருவும் பார்த்துக் கொண்டிருப்பார். நேரமாகிவிட்டது, நாம் செல்லுகிறோம். என்னடா காக்கா, வாயமூடு. தாங்கள் எப்பேற்பட்ட மகாராஜா அவர்களின் தம்பி அவர்களின் திருக்குமாரர் அவர்களாக இருந்தாலும் கொப்பர கொய்யா இப்படி எடுத்த இடத்துல வாய் வீசக்கூடாது. அப்படி வீசினே நான் வீசிடுவேன். அடிக்க பார்க்கிறாயா? கீழே இறங்கு. நீ மேலவா. ஏன் பார்க்கிறீர்கள்? அந்த வாளை கீழே தள்ளுங்கள். வெறும் வாய் வீச்சுக்கார, கை வீசினம்னா என் சிச்சை கிட்ட போ. அற்ப பிராணியை நெருங்குவது நமக்கே அவமானம். வார்த்தையை அளந்து பேசாவிட்டால் கிடைக்கும் சன்மானம்? ஓஹோ, திண்ணையிலே இருந்தவனுக்கு திடீரென்று வந்ததான் கல்யாணம். அதை போல ஊர் பேர் இல்லாமல் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமது சேனாதிபதி வீட்டில் வந்து சேர்ந்து இப்பொழுது எம்மையை எதிர்த்து பேசுகிறாயா? வாய் மிஞ்சுகிறது. ஏன், கை கூட மிஞ்சும்.
என்ன மமதை? வருங்கால மன்னர் கொஞ்சமும் எண்ணாது இளவரசர் இப்படி வாட்டி வரைப்பதா? வீரம் இருந்தால் எதிர்த்தல்லவா இருக்க வேண்டும். ஆமா அட குப்புற கொய்யா, நாங்க எதுக்கால போய் தான் தாக்கணும்? ஒதுங்கி நின்று அடித்ததாக ஓடி வந்தவர்கள் சொன்னார்களே. எங்கே அப்படி சொன்னவங்களே தனித்தனியா வந்து சொல்ல சொல்லுங்க, அப்பதானே அவங்களுடைய வீரமும் தீரமும் தெரியும். அடிப்பதவர் அளப்பது நீரோ? மகாராஜா மகாராஜா, கோவித்துக் கொள்ளாதீர்கள். அறியாத குழந்தை, தெரியாமல் செய்துட்டோம், மன்னித்து விடுங்க. இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? தவறு செய்வது அவர், மன்னிப்பு கேட்பது நீரோ? முடியவே முடியாது. உமது மகன் இளவரசரிடம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அல்லவா? ஆமா, வேண்டிக் கொள்ளப்பா. குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே. ஆமா ஆமா, அளவுக்கு மீறி பேசி அதிக பிரசங்கித்தனமா கையை நீட்டது இளவரசர் தான். ஆமா, அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அகம்பாவம்! அப்பேற்பட்ட வீராதி வீரனாக இருந்தால் விஜயதசமி என்று நமது ஆஸ்தான வீரருடன் போராடி வெற்றி பெற வேண்டும். தவறினால் தலை உருளம். வெற்றி பெற்றால் விருந்தும் வைப்போம். வீரர்களே, சுத்த வீரர்களே, வருக வருக. வருஷா வருஷம் விஜயதசமி என்று வீரப்போட்டி அமைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வெகுமதி அளித்து வீரத்தை புகழ்ந்து வரும் வீர வினோத ரசிகர் மன்னாதி மன்னருக்கு நமது மனமார்ந்த நன்றி. போட்டியில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் வரிசையாக வந்து நில்லுங்கள். வீரத்தை காட்டுவதற்காக நமது உத்தமகுமாரரை காணுமே. போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார், வந்து விடுவார் பிரபு. வந்து விடுவார் அல்லவா? வரட்டும் வரட்டும் வரட்டும். விஜயதசமி வீரர்களின் திருநாள். வீரர்களின் வீராவேசமோ அல்லது கூட்டத்தின் கோலாகலமோ? பல்லக்கு எங்க போகிறது? நமது ஆஸ்தானம் அல்ல, மல்யுத்தம் வாள் யுத்தம் இவைகளில் புகழ் பெற்றவர். இவருடன் போட்டியிட யாராயிருந்தாலும் முன்வரலாம். வெற்றி பெற்றவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும். Ah!
பச்சிளம் குழந்தையை பழிவாங்க முயற்சித்தாய். இன்று பாரபட்சமாக உன் குமாரனுக்கு பட்டம் சூட்ட முனைந்தாய். உன் வஞ்சக திட்டத்தை வெட்டி எறிவதே என் வாழ்க்கையின் லட்சியம். அதற்காகவே உத்தமகுமாரனை கவர்ந்து செல்கிறேன். இனியாகிலும் திருந்து, இல்லையேல் என் நஞ்சு கலந்த ஈட்டியே உனக்கு நமனமாக விருந்து. எச்சரிக்கை. சகோதரே. மகாராஜா, இது என்ன அநியாயம்? அன்று பெற்ற பாசத்தால் கண் கலங்கினேன். இன்று வளர்த்த பாசம் அதைவிட என்னை வாட்டுகிறது. இவ்வளவு அடாத காரியத்தை நடக்க விட்டு விட்டு நமது சைன்யம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த சேனாதிபதி தான் என்ன செய்து கொண்டிருந்தார்? இவர்கள் வீராவேசம் எல்லாம் நம் பக்கத்தில் தான் காட்டுகிறார் மகாராஜா. அன்று உத்தமகுமாரரை எதிர்த்த துணிச்சலையும் இன்று ஆஸ்தான மல்லர்களுடன் போராடிய வீரத்தையும் அந்த பக்கம் காட்டி இருந்தால் அந்த சுக்கிரதாரை எப்போதும் நமது கையில் சிக்கியிருப்பான். பிரபு, என்னை அவமானப்படுத்துகிறீர்களா இல்ல அலட்சப்படுத்துகிறீர்களா? அது அவருடைய அபிப்பிராயம். எமது கட்டளை கேளும். இன்றையிலிருந்து ஒரு மாத தவணைக்குள் போனால் போகட்டும், ஆறு மாத தவணைக்குள் என் செல்வக்குமாரை எம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், தெரியுமா? அது மட்டுமல்ல, அந்த சுக்கிரதாராவையும். இல்லையேல் தலை போய்விடும். இதை வெளிப்படுத்தவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அப்பா. ஆமா சித்தப்பா, ஆமா. எந்த கையால அந்த உத்தமகுமாருக்கு உதையும் குத்தும் கொடுத்தோமோ, எந்த கையால அந்த மல்லனுடைய முதுக பதம் பார்த்தோமோ, அதே கையால அந்த சுக்கிரதாராவையும் கட்டி பிடிச்சு கொண்டாந்துருவோம். அனுபவமும் ஆண்மையும் உள்ள நான் அறையில் இருந்து கொண்டு அரியா குழந்தைகளான உங்களை அனுப்புவதா? அப்பா, சந்தேகப்பட வேண்டாம். சந்தர்ப்பம் அளியுங்கள். தந்தைக்கேற்ற தலையன் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். ஆசீர்வதித்து அனுப்புங்கள். நீயா போகிற? ஏனம்மா? கண்ணும் கருத்துமாக உன்னை காப்பாத்தி வரும்போ. நீங்க ஏன் சின்னமா கவலைப்படுறீங்க? நான் தான் ஒத்த ஆஞ்சநேயர் மாதிரியே கூட போயிட்டே இருக்கேனே, பயப்படாதீங்க. தாதி, தாதி அம்மா, சென்று வருகிறேன் அம்மா. இதுவே உனக்கு ஸ்ரீராமரட்சர். வீர விஜயனாக விளங்கி வெற்றி தேவதையுடன் திரும்பி வர வேண்டும். நீங்க பெரியவங்க, உங்க கைராசி கையினால எனக்கும் ஒண்ணு கட்டுங்கள. ராமருக்கு ஆஞ்சநேயர் துணை போன மாதிரி குமாருக்கு நான் துணையா போறேன் பாருங்க. அதனாலதான் அப்படியே. அட கொப்பர கொய்யா. பலே, இனிமே கவலையே இல்லை. அந்த ராவணனை ராட்சச படைகளோட எதிர்த்து வந்தாலும் சரி, உங்க ஒப்பற கொய்யா இந்த உலகத்தையே பாயா சுருட்டி உள்ளங்கையிலேயே தூக்கிட்டு வந்துட மாட்டோம். கடவுளே, கடவுளே, நாங்க போற காரியம் சித்தியா போச்சுன்னா உனக்கு காணிக்க கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன காணிக்கைன்னு மட்டும் கேட்டுப்படாதீங்க, அதை நானும் சொல்ல மாட்டேன். இந்த பாருங்க, சொன்ன வார்த்தையும் தவற மாட்டோம். இந்த வியாபாரத்துல மட்டும் பேரமே கிடையாது, அதுதான் உங்களுக்கே தெரியுமே. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். ஜெய் ஆஞ்சநேயா. புறப்படு.
இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியாது. எல்லா உலகங்களையும் உள்ளங்கையிலேயே அடக்குற என்ன? ஆமாப்பா சொன்னேன்ப்பா சொன்னேன், தெரியாதனமா சொல்லிட்டேன். அத திருப்பி திருப்பி சொல்லி என்ன கொல்லாதே. இந்த பாரு, அப்படி நான் சொன்னதுக்காக சோறு இல்லாம என் வயிறு வீங்கி, தூக்கம் இல்லாம என் முகம் எல்லாம் வீங்கி, கடைசியில நடந்து நடந்து என் காலும் வீங்கி போச்சு. சும்மாடா, நீ ஏதாவது நல்ல செய்தி கொண்டு வந்தீங்கன்னா நான் அதை ஆஞ்சநேயர் மாதிரி சுமந்துகிட்டு போறேன். பெரியவங்க பாட்டிடா. யாரப்பா நீங்க? நாங்க ஒரு மிருகம் வழி பிரயாணிகள், கொஞ்சம் இளைப்பாறி விட்டு போயிருக்கோம். ஆமா, நாங்க அலங்கி அலங்கி இங்க வந்து உட்கார்ந்தோம். கலைச்சு வந்தவங்களே நான் சும்மா அனுப்ப முடியுமா? எப்படி அனுப்ப முடியும் பாட்டி? அடா 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 பாட்டின்னு நீங்க இல்ல பாட்டி, உங்க அன்பான வார்த்தையை கேட்டதும் ஆயாசம் ஓடுது, உடனே பாயாசம் தேடுது. அட மகனே, அவ்வளவு பசியா? கொஞ்சம் களப்பா இருங்க, அதுக்குள்ள சமையல் செய்தேன். எதுக்கு பாட்டி, வயசானவங்க? பரவாயில்லப்பா, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இன்னைக்கு இங்கே இரு, ஒண்ணு முழுகி போகாது. பாட்டி சீக்கிரமா சமைங்க. வயசான கிழவி சமையல் எப்படி இருந்ததோ என்னமோ. பாட்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சமையல்லாம் உங்க மாதிரியே இருந்து. வேண்டியவங்க எனக்கு இங்க யாரும் இல்ல, நீங்க தான் உதவியா இருங்கள. இந்த காட்டிலையா? ஐயோ என்னால முடியாது, இங்க யாரும் சுக்கரதாரா கிக்கிரதாரான்னு இருக்கானாமே, அவன் உடலை விட்டுட்டு உயிரை மட்டும் கூட்டு போறானாமே. அவர் அப்பேற்பட்டவர் இல்லையப்பா. பாட்டி பாட்டி பக்கலவா பக்கலாம். இவன் விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்கே, இவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்? என்ன கேட்டது போல வெளியே யாரையும் கேட்டாத, உங்க நன்மைக்காக சொல்றேன். அவதார் பார்த்தாயா? பாட்டி பழுத்த அனுபவக்காரி போல் தெரிகிறது. சுக்கரதாரா இந்த வட்டாரத்துல தான் இருந்தாகணும், எப்படியாவது கண்டுபிடித்தாகணும். என்ன இந்த ராத்திரி இல்லையா? இல்லையப்பா, விடியட்டும், ஆளுக்கு ஒரு பக்கமா போகலாம். என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா? சுருக்க வேலை நடக்க இதுதான் குறுக்கு வழி. அப்ப சரி, நீ தெக்கே நான் வடக்கே. என்னப்பா அவசரம் முடிச்சா மாதிரி? அந்த இடத்துக்கு வேற ஆறாவது போகட்டும், நீ கேட்க போ நான் மேய்க்க போறேன். இப்ப போய் நீ தூங்க, விடிய காலம் வரை ஏந்திருக்கணும் பாரு. தவறிய பெண்களை காப்பாற்றும் தன்மையுள்ள ஆண் வர்க்கத்தை சேர்ந்தவன். தவறியவளா? நானா? வாழ்க்கையில் இருந்து அல்ல, குதிரையில் இருந்து. திகட்டாத மாங்கை, யாரும் ருசிக்காத தேன்கனி, எதற்கும் கொடுத்து வைக்க வேண்டாமா? உங்க வர்ணனை கனியோடு இருக்கட்டும், கன்னிவரையில் வருவது தவறு என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கண்ணில் பட்ட கனியும் கருத்தில் பட்ட கண்ணையும் சுவைப்பதற்குத்தான் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அறிமுகம் இல்லாத நீங்கள் அவசரப்படுவதில் அர்த்தம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நினைத்தது முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
முடியாது சொல்ல முடியாது என்று முன்னும் பின்னுமா தவிக்கிறேன். அது முடியாவிட்டாலும் படியாவிட்டாலும் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது முடியும் என்று நான் நினைக்கிறேன். படியாது இது படியாது என்னை பார்த்து பார்த்து ஏன் தவிக்கிறேன். பிடியும் முன்னாலே வெள்ளி நிலவு போல் விலகிடுவாய் என்று நினைக்கிறேன். நீ விலகிடுவாய் என்று நினைக்கிறேன். விலகாது உள்ளம் விலகாது என்று வெளியில் சொல்லவும் தவிக்கிறேன். விலகாது உள்ளம் விலகாது என்று வெளியில் சொல்லவும் தவிக்கிறேன். இளங்காதல் இன்பம் எந்த நாளுமே இனிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது இனிக்கும் என்று நான் நினைக்கிறேன். சந்திரன் திசை மாறினாலும் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். காதல் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது நிஜமாகுமானால் மனம் போல வாழ்வு நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். காதல் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னங்க என்னங்க? காணிக்கையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அறிமுகம் இல்லாதவர்களிடம் வாங்குவது அறிமுகம் என்ன? இன்று புதுமை, நாளை பழமை. நானே வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்க? நானா? வரத்தான் போகிறீர்கள். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா மேமறந்திருக்கீங்க? ஒன்றுமில்லை. இன்று எவ்வளவு அவமானம் ஏற்பட்டு விட்டது தெரியுமா தங்களுக்கா? நான் நம்பவே மாட்டேன். உண்மைதான் அலங்காரம். ஒரு கை தேர்ந்த வில்லாளி நான் குறிவைத்த கணிக்கையை எதிரம்பு வீசினார். ஓ, அந்த அம்பு பாய்ந்ததா அவர் அன்பு பாய்ந்ததா? என்னடி பேசுகிறாய்? மனசிலே உள்ளத அந்தரங்க சகி அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்காம இருப்பாளா? போடி போ. போன எங்க போறது? அவர் யாரு, எங்க இருப்பாரு, அடையாளமாவது சொல்லுங்க. போறேன். யாரம்மா உங்க மனச கவர்ந்த மன்மதன்? எனக்கு மாத்திரம் எப்படி தெரியும்? நல்ல உருவம், கட்டுமஸ்து திளராத பருவம், உடல் இரும்பு ஆனால் உள்ளம் கரும்பு, கவி பாடும் கண்களிலே சதா காதல் குறும்பு. புதுமுகத்தை பார்த்ததும் யாருக்கும் அந்த போதை இருக்கத்தானே செய்யும். ஆனா ஏமாற்றம் அடையும் போதுதான் எல்லோரையும் போல அவரையும் என்னதே. ஓ, அப்ப அவசியம் பார்க்க வேண்டியதுதான். நாளைக்கு நானும் அங்க வருவேன். என் பரீட்சையில தேறிட்டா பிறகு உங்க பரீட்சை ஆரம்பிக்கலாம். சாப்பிடுவாங்க? எனக்கு பசியே இல்லை. சாரி சாரி, பார்வையோடு இருந்துதான் நினைச்சேன். விஷயம் ரொம்ப தூரம் போயிட்டாப்புல இருக்குதே. அம்மா அம்மா, எங்கம்மா சென்றிருந்தாய்? இதுவரை காரம் இல்லையே. காளி பூஜை நெருங்கிவிட்டது, அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருப்பதால் நாளைய தினம் நீ எங்கும் போகக்கூடாதம்மா. அப்படியேப்பா. என்னடி செய்வது, என்ன செய்யறது? இங்க இருக்க வேண்டியது நீங்க தானே, நான் இல்லையே.
நாளைக்கு நான் இங்க போறேன், அவரை பாக்குறேன், வந்து உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாருங்க, அப்புறம் என் அபிப்பிராயத்தை சொல்றேன். நீயா? ஆ, நான் தான். பெரியவங்க சொல்றாங்க காட்டோட போனாலும் கூட்டோட போங்கடாப்பான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அவ பேர் என்ன, எப்படி இருக்கா, நீ எங்க இருக்க, எல்லாம் கேட்டியா? அவசியம் இல்லை. அவசியம் இல்லையா? அப்படி கேக்கானா? அப்போ ராஜா அமைச்சினது ரொம்ப. அந்த பதுமையை நீ பார்த்திருந்தால் தெரியும், அவள் முன் வந்து நின்றா பளிங்கி கண்ணாடி போல் இருக்கும். அவள் சிரிப்பிலே ஒரு ஈட்டி, சிறு நடையிலே ஒரு கத்தி, பருவத்திலே ஒரு பாலா, அவள் பார்வையிலே ஒரு அம்பு. அடே, இது என்னடா வம்பா இருக்கு? இந்தாப்பா, நான் சொல்றத நம்பு. இந்த பாரு, அவளை அடியோட மறந்துட்டு இந்த போராடும் வீரனோட புறப்படி. முடியாது. முடியாதுன்னு சொல்ல முடியாது என்ன? நான் யார் தெரியுமா? உனக்கு காதல் ஜுரம் வராம காப்பாத்துற கம்பளி, ஞாபகம் இருக்கட்டும். இனிமே என்ன எமனால கூட ஏமாத்த முடியாதுன்னு. இத பாரு, இப்ப நீ அந்த பொண்ணை கட்டாயம் பாக்கணும்னா முதல்ல நான் போய் அவளை பாக்குறேன், பாத்துட்டு வந்து உன்னை பாக்குறேன்.
நீ என்ன பாரு, அப்புறம் உன்னையோ அப்பனையோ பாத்துக்கும். அவன் இல்ல உன் இல்ல பேசாம படு. படு நீ ஏது நல்ல ஏது படு படப்பா. என்ன வாசனை என்ன வாசனை, அவன் சொன்ன இடம் இதேதான். கொப்பர குய்யா இன்னும் அந்த பொண்ணை காணுமே, வந்துடுவாள். ஓ நிச்சயமா வந்துடுவா, அதுக்குள்ள நீ அவசரப்பட்டா முடியுமா? ஏ அவதாரம், நீ பெரிய அதிர்ஷ்டசாலி, அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் நீ பேசாம இங்கே படுத்து. பக்கத்துல நெருங்கி பாக்கட்டுமா? ஏய் இங்க வா, ஒரு விஷயம். ஓய் என்ன விஷயம், ரொம்ப பழக்கப்பட்ட ஆள் போல பேசுறீங்க. என்ன பொறுமை, என்ன பொறுமை, ஏன் இவ்வளவு உரிமை? அம்மா என்ன என்ன, நீ கத்துக்காதே கத்துக்காதே, நான் கை வச்சா சரியா போடுங்க. கொண்டா 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 சரியா போச்சுல. எனக்கு மட்டும் எப்பவும் ஒரே தினசுதான். இருந்தாலும் நீ பெண்ணா இருந்தீனா இவ்வளவு அழகா இருக்க மாட்டே, தேவதையா இருந்தீனா இவ்வளவு தெளிவாகவும் பேச மாட்டே. ஒருவேளை பேயா இருக்கணும். எனக்கா பயம், ஓங்கி ஒரு அற குடுத்தா அது அப்படியே குட்டிக்கொரு நான் போட்டுட்டு விழுந்துடாது. என் கற்பனை களஞ்சியமே, அந்த என் காதல் களஞ்சியமே. கண்டதும் காதலா? அதுதானே காவியமும் சரித்திரமும் கண்ட உண்மை. அது கால் வேற, ஆம்பளைங்களை நம்பினா? இந்த பாரு, உன் மேல ஆணை வச்சு சொல்றேன், முதலும் நீதான் முடிவும் நீதான். இந்த பாரு, ஸ்ரீ ராமபிரானுக்கு எப்படி ஒரே வார்த்தை ஒரே பானம் ஒரே பத்தினியும், அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. ஐயோ இந்த ஆசையும் பாசமும் 60 நாழிகை வரை இருந்துச்சுன்னா அவசியம் கவனிச்சுக்கிட்ட. கொப்பர கொய்யா இன்னும் 60 நாழிகையா? ஆமா, நீ நாளைக்கு கட்டாயமா வருவீல்ல? பின்ன வரானே காத்துக்கிட்டு. அமுத கலையை அழகி சிலையே, அன்பின் வலையில் அகப்பட்ட மானே, என்னால நீயே உன்னால நானே, உடல் மெலிந்தேனே பழுதுலா சித்திரம், உன் பவளவாய் பத்திரம் பத்திரம் பத்திரம். அரே உத்திரம் என்னது, என்ன முடிஞ்சு போச்சு? காதல் காதலப்பா காதல், சாதாரண காதலா? தெய்வீக காதலப்பா தெய்வீக காதல். காதல் என்பது கடையில் விற்பதல்ல, களஞ்சியத்திலிருந்து எடுப்பதும் அல்ல, கம்பி என்ன பயந்ததல்ல, கண்ணில் பிறப்பது கருத்தில் உதிப்பது கணக்கில் அடங்காதது. கடந்த ஞானியும் மரப்பரவு தெய்வீக காதலை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, அதனாலே இந்த காதல் இல்லையே காதல். நன்றி நன்றி நன்றி. அவள் முகத்தை பார்ப்பதற்கு முன் ஏதேதோ சொல்லிவிட்டு இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்ன? அது அன்று இது இன்று. அட கொப்பர கொய்யா, என் ஆர்வத்துல புள்ளி வைக்காதியே. இந்த காதல் கார்வே 60 நாழி வரைக்கும் குறையாம இருந்தா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதாக சொல்லியிருக்காளே. யார் அந்த பெண்? நேற்று உன் கண்ணுடன் கலந்த காரிகை அப்பா. அப்படி இருக்காது. ஏன் இருக்காது? மனதார காதலித்தான் மறுநாளும் என்னை வர சொன்னாளே. நான்டா? ஏ நீயா? ஏய் இந்த பாரு,
உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே வந்து பாரு. ஆஹா ஆஹா, அமுத கலையே, அழகு சிலையே, அன்பின் மலையில் அகப்பட்ட மானே. போயும் போயும் பொதுக்காலைய பாத்தீங்களே, காதல் காதல்ன்னு காதலந்த ஆடு மாதிரி சதா கத்திக்கிட்டே கிடக்கிறார். என்னடி அப்படியா உருகுகிறார்? அவர் உங்களை நினைச்சு உருகல அம்மா, என்ன பார்த்து எழுகிறார்? அப்பொழுது நீ பார்த்தது அவராக இருக்காது. இருக்காதா? அசல் அவரேதாம்மா, ஸ்ரீராமமூர்த்தியின் தாசானு தாசன். ஆளும் அப்படியேதான், அவதாரமும் அப்படியேதான். இல்லை, ஏதோ ஆள் மாறாட்டமாக இருக்கலாம். மாறாட்டமும் இல்ல போராட்டமும் இல்ல. நீங்க சொன்ன அச்சுக்குள்ளி அடையாளம் கச்சிதமா இருக்கு. சந்தேகமா இருந்தா நாளைக்கே சந்திப்போம். ஆகட்டும். அங்கதானே? அங்கேதான். உங்க மனசை கவர்ந்த மன்மதன் இன்னும் வரலையே. வர்ற நேரம் தான், நான் ஒரு நாடகம் ஆடுறேன், நீங்க அந்த பக்கத்துல இருந்து பாருங்க. போங்கம்மா. நீ சொன்னது இந்த இடம் தானே? ஆமா, இங்கேதான். அப்ப சரி, நீ இந்த புதர்ல போய் ஒளிஞ்சிக்க. ஏன்? ஏன்னா அரசனை பார்த்த கண்ணோட புருஷனை பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. உன்னை எங்கேயாவது பார்த்துட்டு என்ன மறந்துட போறா? சரி, என்ன சரியாது? போ சரி. அனுராகம் மேவிடும் ஜோதி,
காதலான காதலின் ஜோடி அனுராகம் மேவிடும் ஜோதி கண்ட இரும்பையும் போலே கண்ணும் கண்ணும் கலந்தது தன்னாலே மே காதலாலே கவலை இன்றி வாழ்வோம் இனிமேலே நீங்க இல்லையா அப்ப நீயும் இல்லையா அட கொப்பர கொய்யா இந்த பாரு இப்போ ரெண்டு பேரும் ஒரே வேலைக்கு வந்தோம் தப்ப புரிஞ்சுகிட்டோம் உன் தப்பு என் தப்பு கப்பு நீ நம்பவில்லையா நீங்களும் தானே தவறு என்னுடையதல்ல என்னுடையதும் அல்ல குழந்தைகள் இன்னும் திரும்பி வரவில்லையே பிடிவாதமாக சபதம் செய்து சுக்ரதாராவை சுலபமாக பிடித்து வருவதாக சென்றார்களே கொடுத்த கடவில் இன்னும் ஒரு பட்சம் தான் இருக்கிறது என்ன ஆனார்களோ என்னமோ நான் என்னமோ தான் நினைச்சேன் இருந்தாலும் நீ சொன்னபடி பாட்டி பழுத்த அனுபவக்காரி தான் கொப்பார கொய்யா நானும் அந்த பாட்டிக்கிட்ட என்னென்ன குழஞ்சா மாட்டெல்லாம் பாடி பாக்குறேன் ஒரு பக்காவுக்கு முக்கா கூட குட்ட வெளியில விட மாட்டேங்கிறாள் இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த அதிர்வேட்டுக்கு நான் ஒரு எதிர்வேட்டு போடுறேன் பாரு ஐயோ ஆமா அவன் பேர் என்ன சொன்ன பேரா சுக்ரதாரா சுக்ரதாரா சுக்ரதாராவுக்கு சுக்ரதாராவுக்கு எதிரிட எதிர தாரா சுக்ரதாரா வக்ரதாரா வக்ரதாரா எவ்வளவோ பசிக்குதுன்னீங்களே அதுக்குள்ள கைய கழுவிட்டீங்களே பாட்டி இப்ப எங்க மூளை எல்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சே இனிமே எங்களுக்கு சோறு வேண்டாம் குப்பர கொய்யா அது யாரோ ஆம்பளை சிங்கம் சுக்ரதாரான்னு இருக்கான்னு சொன்னீங்களே அவன் அப்படியே அபியூஸ் பண்ற வக்ரதாரான்னு அவங்க தாத்தாவை தான் இப்ப கிளம்பி இருக்கான் இனிமே சுக்ரதாரா பண்ணால் பண்ணால் அனாவசியமா பேசாத எவ்வளவு தடவ சொல்லி இருக்கிறேன் அந்த சுக்ரதாரா பேச்சு எடுக்காதேன்னு பேசாம இரு இனிமே சுக்ரதாரால சுக்ரதாரா அவன் கொசு சாமி கொசு கொசு இப்ப அடிச்சிட்டீல இருக்கட்டும் இருக்கட்டும் எளியார வலியார் அடிச்சா வலியார தெய்வம் அடிக்கும் மறுபா பாக்கலாமுங்களா பாப்பலாங்க எப்படி நம்ம வேலை அர்த்தம் இல்லாம வைத்த குறி பொருத்தமான இடத்திற்கே போய் சேர்ந்தார் போல சேர வேண்டிய இடத்திற்கே விஷயம் போய் சேர்ந்துடும் நம்ம என்ன நினைச்சேனே என்னடா என்ன ஆனது
ஐயோ போச்சே. என்ன போனது? போச்சே போச்சே. என்னடா போனது? என் ரட்சிய காணுமே. ஐயோ ஸ்ரீராம ரட்சே, எங்க அத்தா கொடுத்த பிச்சை ஆச்சாப்பா போச்சே. ஐயோ போச்சே. இதானா? இல்லப்பா. ஏ ஆமா ஆமா ஆமா, இதான் இதான். ஏய் ஆமா, இது உங்ககிட்ட எப்படி வந்தது? நீ திருண்ணியா? அடே சும்மா இருடா. ஏ வக்கர தாராவன் நீ வைத்த பேரு நான் காப்பாத்திட்டேன். நம்ம நீ என்ன நினைச்சாப்பா? என்னடா ஏய், ஒருவேளை இவன் தானா அவன்? இவன் அல்ல, அவ ஆளுதான். அப்படின்னா இவன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், ஒருவேளை பிடிச்சுட்டு போனாலும் போயிடுவான். பேசாம இந்த இடத்தை விட்டே போயிடுவான்ப்பா. முடியுமானா நம்ம வேஷத்தையே மாத்திக்குவோம். அடக்குப்புற கொய்யா, தைரியம் புருஷ லட்சணம். பேசாம இரு. என்னப்பா செய்யறது? நான் புருஷன் இல்லையே. பெயர் பிரமாதமாகத்தான் இருக்கிறது. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான். என் கைவரிசையில ஒரு வரிசையை காட்டினு பாருங்க. மாயமா இருக்குதே. பெயருக்கு பொருத்தமாகத்தான் காட்டியிருக்கான். அவனிதான் அவனா? நம்ம கண்ணில மண்ணை போட்டுட்டானே. வெறும் வாயாடின்னு நினைச்சேன், நம்ம பேயாட வச்சுட்டானே. எங்கே போக முடியும்? பொழுது விடையதுக்குள்ளே இந்த பொம்மண்ணா அவனை பொம்மை ஆட்டம் கொண்டாட்டு. இங்க மின்ன நிறுத்திடுவானுங்க. பாட்டி பாட்டி. எங்க அந்த பொடி பையன்? ராத்திரி திண்ணையில தான் படுத்திருந்தான். சாம கோழி பூவட்ட ஆசாமியெல்லாம் காணோம். எங்க போயிடுவான் பாட்டி? போகப்போறாத இடமெல்லாம் இந்த பொம்மண்ணா பூந்து போயிடுவான். நம்மள அறியாம ஒரு காக்கா குருவி கூட இந்த காட்டை விட்டு ஓட முடியாது. என்ன குப்பர குய்யா, நான் நினைச்சபடியே நடந்து போச்சே. நாமளும் அவங்க பின்னாலே போமா? அட குப்பர குய்யா, பின்னால் போனால் பின்தங்கி விடுவோம், எதிரில் போனால் இழுத்து கொண்டு போய் விடுவார்கள். என் வழி இது, உன் வழி அது. புறப்படு புறப்படு புறப்படு. ஜெய் ஆஞ்சநேயா. யார் மாமா நீ? இவ்வளவு மனுஷன் போல இருக்கு. அவருடைய பேய பிசாசுன்னு பயந்துட்டுவேன். டேய் நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? நான் ஒரு வழி போக்க. டேய் டப்பாக்கண்ணா, இந்த வழி எங்க போகுது? நீ போற வழிக்கு தான் போகுது. உன் பேர் என்ன மாமா? மெதுவா பேசண்டா, ஏன்டா இப்படி கத்துற அளவு? உங்களுக்கு என் பேர் தெரியாதா? அடங்க அப்பற கொய்யா, நான் தாண்டா அந்த வக்ரதாராங்கிறதே வக்ரதாரா. என்ன உனக்கு இப்ப ரெண்டு கண்ணு தெரியுது? அப்படின்னா நீயும் பகல் வேஷம் தானா? எங்க மச்சான்? எங்க தாரான்னு சொன்னேன்ல, தாராவை பாக்குறதுக்கு தான் மாமா. மச்சான் மச்சான், நான் இப்ப அவனை பாக்கல, மெதுவா வந்து பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன் மச்சான். பாக்குறீங்க? பொடி பயலே, வழி விடு. ஒன்ன தாண்டா, காதுக்கு வேட்டு வச்சனுமா? நீ ஒதுங்கு, இல்லைன்னா பதுங்கு. பதுங்கணுமா? என்ன பயன்னு பாக்குறேன். இல்லன்னா மண்ணைய பிடிச்சி அமைச்சு போடுவேன். பேச்சு மிஞ்சுது, மறுபடியும் மூச்சு விட்டு. Thank you.
நற்புகழ் கொண்ட விக்ரமனின் துரோகச் செயலுக்கு தலைவணங்காமல் நற்புகழ் பெற்ற தங்கள் தன்மையையும் உண்மையையும் உணர்ந்து தங்களிடமே சேவை செய்ய வந்தவன் நான். அறிமுகம் இல்லாதவனை எப்படி அப்பா சேவைக்கு வைத்துக் கொள்வது? உன் தாய் தந்தையர் யார்? எங்கிருந்து வந்தாய்? தாய் தந்தையர் இருந்தால் நான் இங்கு வரவேண்டிய அவசியமே இல்லை. தனிமரமாகி விட்டதால் தங்களையே தந்தை போல் நாடி வந்தேன். பக்கனையா பேசுறியே கொக்கரக்கோ சிங்கா? எங்க சுக்கரதாராமன் நினைக்க வந்தா முடியுமா? சக்கரைக்கு அடிக்காம பழகத்தான் பெரியுமா? தைரியமா சிங்கத்தின் வாயில தலை கொடுக்க முடியுமா? இல்ல எங்க வீராதி வீரரோட போராடத்தான் முடியுமா? வீணா பெருமையடிக்காதே, உன் திறமையை காட்டி பார்க்கலாம். அப்படியே திம்மண்ணா. Ah!
என் குழந்தை, நானே அநியாயம் செய்வேனா? எந்த அப்பா உங்களை விட பிரியமா வளர்க்க முடியும்? பஞ்சரக்கிளியை போல் கூண்டில் அடைத்து அவள் சுதந்திர வாழ்க்கையை பறிக்கிறாள். மகளின் நலத்தை கோரி மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கும் நான் அவள் மனம் புண்படும்படி நடந்து கொள்வேனா? மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, சபல புத்தியால் சறுக்கி விடும் அவளைப் போல் ஆகாமல் தன்மானமே பெண்களின் சன்மானம் என்ற தத்துவப்படி வைராகிய உள்ளத்துடன் ஒருங்கால மகாராணி ஆக வேண்டும் என் மகள். இதுவே என் லட்சியம். ஏன் ஐயா இப்படி சங்கடப்படுறீங்க? பொம்மனா, வக்கத்தாரா விஷயமே புலப்படாமல் இருக்கிறது. நம் காவலர்களை எச்சரித்து வருகிறேன். உத்தரவுப்பட்ட நான் விட மாட்டேனா? இதுக்கு ஐயா உங்க ஏன் போகணும்? நாளைக்கு பொழுது சாஞ்சதும் பூஜை போடணுமே. முடிந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து விடுவேன். எதற்கும் நீதான் தலைவன் இருக்கின்றாயே. பொம்மண்ணா, அந்த அறிமுகம் இல்லாதவன் வகையில் மட்டும் ஒரு கண் இருக்கட்டும். என்ன துணிவு உங்களுக்கு? உன்னை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்ததால் ஏற்பட்ட விளைவு இது. உன்னை பாராமல் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக மாறுகிறது. வழிமேல் வைத்த விழிகள் கூட இமைகளை மூட விடாமல் தடுக்கின்றன. நன்றாக இருக்கிறதே. ஆசையோடு நேசித்ததற்கு உங்கள் அனுபவத்தை காட்டிவிட்டீர்களே. யாராவது பார்த்தால்? என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நான் விரும்புவது உன் வேல்வெளி வீழ்ச்சி, உன் விசித்திர பேச்சு. அடடடா, உங்கள் காதல் கற்பனைகள் நாளை உதயமாகட்டுமே. புறப்படுங்கள், நாளை சந்திப்போம். அப்படி என்றால் இதே நேரத்தில் இதே இடத்தில் தானே? மறுபடியும் இந்த இடத்திற்கா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். வழக்கம் போல் சந்திக்கும் இடத்திற்கு நானே அவசியம் வருகிறேன். உண்மையாகவா? இன்னும் சந்தேகமா? கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவது காதலின் கடமை, சரிதானே? இருட்டிலும் மின்னுகிறதே உன் திருட்டு விழிகள். யாராவது பார்த்து விடுவார்கள். போய் வாருங்கள். நாங்க உன்னையே நம்பினோம் பத்ரகாளி.
பண்டிகைக்கு செஞ்ச பலகாரம் கண்டவங்களுக்கு தாராளமா அள்ளி கொடுக்க சொன்னாங்க. தண்ட பிரச்சண்டங்கள்லாம் மலையடி வாரத்துல திருவிழா கொண்டாடுதுங்க. இங்க நம்ம ரெண்டு பேரும் ஏகாதசி சிவராத்திரியுமா இருக்கிறோம், என்ன செய்யறது? பாவம், விழாவைத்தான் பார்க்க முடியல. இந்த பலகாரத்தையாவது ஒரு கை பாரு மச்சான், ஒரு கை பாரு. அம்மா எப்பாடியோ அம்மா. இரு மச்சான், நான் கொடுக்குறேன். ஓ சாப்பிடு சாப்பிடு. நீ ரொம்ப நல்லாளுமா. இன்னொன்னு இன்னொன்னு பரவாயில்ல, வெட்டு சும்மா வெட்டு மச்சான், கொஞ்சம் தூக்கு, நான் உள்ள கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல ஆளு மச்சான், நீ ரொம்ப நல்ல ஆளு, நல்ல ஆளு மச்சான். அவதாரம், ஏய் அவதாரம், வாடா இங்க வாடா. அம்மா, என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? வேஷம் போட்டு மோசம் பண்ண நினைச்சியோ? எங்க சுக்கராதாராவை பிடிக்க வந்தியோ? உங்க ரகசியம் எல்லாம் அம்பலமாயிடுச்சு. இன்று தேவி பூஜையில் உன் சினம் போனால் போனால் போனால். ஆமா சுண்டா போயிடுமா? ஆமா சாத்தனமா மூளை கட்டு போயிக்க பாரு. சுக்கரதாராவே கொண்டு போறதுக்கு என் சிநேகிதன் தான் வந்திருக்கான். எனக்கு தெரியாது, அந்த செய்தியை நான் தெரிஞ்சிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். எப்படியாவது இந்த தலை இந்த கழுத்திலேயே இருக்க முடியாது. எழுந்துரு எழுந்துரு, இங்க பாரு. ஏ நீயா? ஆமா, இது என்ன வேஷம்? மோசம் பண்ண வேஷம் தானே பிரதானம். ஆமா போயிடலாம் போயிடலாம். ஆமா உத்தமகுமார். ஆமா சரி சரி, வா சீக்கிரம் வா. சக்கரம் குஜா கேட்ட போட்டுக்கா. ஆர்ப்பாட்டத்துடன் தான் வருவேன், அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இது பலாத்காரம், பலாத்காரம்! ஆ
என்ன மச்சான், பலகாரம் எப்படி இருக்கு? கேட்கணுமா? ரொம்ப அப்ரமாதமா. இன்னும் கொஞ்சம், இன்னுமே முடியாது. பரவாயில்ல மச்சான், பரவாயில்ல. சும்மா கண்ணை மூடிட்டு வெட்டு. என்ன மாமா தும்முற? ஒண்ணு இல்ல மச்சா, கொஞ்சம் சளியில பனி பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல, கொஞ்சம் பனியில சளி பிடிச்சிருக்கு. தூக்கு மச்சா, தூக்கியா? என்ன மச்சா, சாவியை கீழே போட்டிருக்கியே, ஜாக்கிரத, யாரோ வக்கரதாராவும். பரவாயில்ல மாமா, நான் தான் இருக்கிறேன்னு. நீ ரொம்ப நல்ல ஆளு மச்சா, நல்ல ஆளு. கூப்பிடக்குயா, மெல்ல மெல்ல அவதாரம் வாங்க. நான் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டேன். வழக்கம் போல் சந்திக்கும் இடத்திற்கு நாளைக்கு ராஜகுமாரி வருவார். அவளை எப்படியாவது தந்திரமாக நமது மாளிகை கொண்டு போய்விடு. நான் சுக்கரதாராவை கவனித்து வருகிறேன். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கொப்பரக்குயா, நீ வேற இதுக்குள்ள இருக்கியா? முக்கியமான விஷயத்திலேயே கோட்டை விட்டுமே. சென்றவர்கள் இன்னும் திரும்பவில்லையே, கொடுத்த தவணையும் தவறிவிட்டது. மகாராஜா, மகாராஜா. என்ன? யுவராஜா. என் கண்மணி உத்தமகுமாரா, என்ன ஆச்சரியம்! என் கண்மணியே தான், சற்றும் சந்தேகம் இல்லை. அந்த சண்டாள சுக்கரதாரன் தங்களை ஒன்றும் செய்யவில்லை அல்லவா? பலே, சேனாதிபதிக்கு தகுந்த சேவை செய்தீர். அப்பொழுது அந்த சுக்கரதாரா விஜயகுமார் இன்னும் திரும்பி வரவில்லை. ஓஹோ, ராஜகுமாரரை விடுவிக்க தந்தை, சுக்கரதாராவை பிடிக்க தனையன். நன்றாக இருக்கிறது எங்கள் திட்டம். எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு காரியம் நடந்தால் போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா மகாராஜா? இல்லை, தலை போய்விடும் என்றதும் சுக்கரதாராவிடம் உள்ள ராஜகுமாரரை மட்டும் கொண்டு வந்தவர்கள் ஏன் அந்த சுக்கரதாராவையும் கொண்டு வரக்கூடாது? என் ராஜபக்தியை சந்தேகிக்கிறீர்களா? நாங்கள் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் வேடிக்கை செய்வதாக நினைக்கிறீர்களா? இவ்வளவு காலம் அந்த கொள்ளை கூட்டத்திற்கு உடந்தையாக போதும். மகாராஜா, நான் செய்த சேவைக்கு எனக்கு இந்த அவமானம் போதும். ஆட்சியின் பெயரால் அடாத சூழ்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்டு, அரச உத்தரவின் பெயரால் பல அக்கிரமங்களுக்கும் விட்டுக் கொடுத்தேன். அப்படி இருந்தும் விசுவாசமற்றவனாக நான் இனிமேல் இங்கே இருக்க விரும்பவில்லை மகாராஜா, இருக்க விரும்பவில்லை. உத்தரவு! என்ன அகம்பாவம்! இந்த ராஜதோகியை கைது செய்யுங்கள். எறும்பு கூட நுழைய முடியாத இரும்பு கோட்டை போல உள்ள இந்த இடத்தை விட்டு எப்படி தப்பினான் அந்த தப்பளிப்பய? சாவியை மறந்துட்டியா? இல்லீங்களா, எங்கிட்டு தானே இருக்குது. வேற்று மேதன் யாராவது வந்தானா? ஐயாவுக்கு அனுப்பின கூடக்கார மாமாவை தவிர வேறு யாரும் இல்லீங்களே. நான் யாரையும் அனுப்பலையே. அது என்னங்க ஐயா, ரிம்தல ஜிம்மான்னு சொன்னானுங்க, உங்க மோதிரத்தையும் காட்டினானுங்க. என் மோதிரமா? இதோ என் கையில இருக்குதே. சேபாஷ் பொம்மன்னா, சேபாஷ். ஆள் மாற்றம், பெயர் மாற்றம், அதனால் நாம் ஏமாற்றம் அடைந்து விட்டோம். வீரப்புலியின் குகைக்குள் புகுந்து அதன் கோர பற்களை பிடுங்கி சென்றிருக்கிறான் அவன். ஐயா, 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 ராஜகுமாரியை காணவில்லை. வீராதி வீரனாக இருந்தால் இந்த எல்லைக்குள் இன்றோ என்றோ எப்பொழுதோ என்னுடன் போராடி விடுதலை செய்து கொள்ளலாம். வக்ரதாரன்!
வருங்கால வெற்றிக்கு வழிகாட்டும் சீராமரன். தந்தை எங்கே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? ஏ அவதாரம், தந்தை எங்கே? எங்கே நான் கேட்கிறேன்? அந்த உத்தமகுமார காப்பாத்தணுமே, அதுக்கு பரிசா அப்பாவே சிறையில தள்ளியிருக்காங்க. இப்ப சுக்கரதாராவையும் பிடித்து கொடுத்தாதான் விடுதலை செய்வாங்களாம். அந்த சுக்கரதாராவைத்தான் பிடித்து கொடுத்து விட்டோமே. அதெல்லாம் சரிப்பா, விடுதலை செய்வேன்னு வாயாலதானே சொல்லிருக்காங்க, காரியத்துல நடக்கணுமே. இப்ப பாரு, உத்தமகுமார காப்பாத்தினதுனால அப்பாவே சிறையில தள்ளிட்டாங்க, இப்ப சுக்கரதாராவை பிடிச்சு கொடுத்ததுனால உன்னையும் சிறையில தள்ளிடுவாங்க. அப்புறம் நான் சும்மா இருக்கேன் பாரு, அதனால என்னையும் தள்ளிவிடுவாங்க. தீர்ந்தது, ராஜ்யம் அவங்க கையில இருக்கப்பா. என்ன அநியாயம்! என்னை மறந்து, என் உயிரையும் மறந்து, மன்னன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்த உண்மையான சேவைக்கு இதுதான் கைகண்ட பலன். குல துரோகிகளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக குற்றமில்லாத ஒரு உத்தமரான தன்னலமற்ற சுக்கரதாராவை தர்ம நீதிக்கு மாறாக கைது செய்து வந்தேன். அது என்னப்பா, கொள்ளைக்காரனை பற்றி உள்ள மகிழ்ந்து பேசுகிறாய்? கொள்ளைக்காரன் இல்லை அம்மா, அவர் கொள்ளைக்காரன் இல்லை. இரக்கமற்ற உள்ளம் படைத்த இந்த எல்லையை தவிர இதர எல்லைகள் எல்லாம் அவரை இறைவனாக பூஜித்து போற்றுகிறார்கள். நீ கட்டின இரட்சையில் என்ன மகத்தான சக்தி இருக்கிறதோ, அதை பார்த்ததும் அவர் தன்னை மறந்து தயங்கி மயங்கி நின்று விட்டார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த சத்திய சீலனை இந்த சண்டாளர்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினேன். அதனால் ஒன்று மிஞ்சிவிடவில்லை. இதுவரை என் சேவையை ஏற்றுக்கொண்டார்கள், இனி இந்த வக்கரதாராவின் பழியை ஏற்றுக்கொள்வார்கள். உன் வருங்கால வெற்றிக்கு வழிகாட்டும் சீராமரன். ராஜ்குமாரி, மன்னித்து விடு, தவறு செய்துவிட்டேன். இல்லை, தவறு என்னுடையது. கள்ளமில்லா காதல் உள்ளமே கடவுளின் இல்லமாக நினைத்தேன். கபடமான உங்கள் சிரிப்பால் கண்ணியில் விழுந்த மானை போல் என்னை அறியாமலே விழுந்தேன். கடைசியில் உங்கள் சிரிப்பு வெறுப்பாகியது, என் சிந்தனை வெந்தணலாக மாறியது. நம்பியவர்களை மனதில் கிஞ்சித்தும் இரக்கம் இல்லாமல் வஞ்சகமாக எதிரியிடம் காட்டிக் கொடுத்தீர்களே, நஞ்சி கக்கும் நாகம் நீங்கள். காரியவாதி என்றும் கல் நெஞ்சக்காரர் என்றும் கபட வேஷதாரி என்றும் நான் கனவில் கூட நினைக்கவில்லை. ராஜகுமாரி, பகையாளி குடியை உறவாடி கெடுக்கும் பரம துரோகியாகிய உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. ராஜகுமாரி, காதலித்த உன்னையும் ஆதரித்த உன் தந்தையையும் அபகீர்த்திக்கு ஆளாக்கி உன் அன்பையும் பண்பையும் இழக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னளவும் எனக்கு கிடையாது. சதிகாரர்கள் வார்த்தையை சத்தியமாக எண்ணி கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டுமே என் இன்பத்தையும் அறியாமல் எனக்கே பள்ள வெட்டிக் கொண்டேன். உங்கள் வார்த்தையை காப்பாற்ற என் தந்தையை பலி கொடுப்பதா? உன் தந்தை மட்டும் என்ன, என் தந்தையையும் இழக்க வேண்டிய நிலையிலேயே இருக்கிறேன். இரத்த பாசம் பேதலிக்கும் நிலையை இப்பொழுதாவது உணர்ந்தீர்களா? போய்விடுங்கள். ராஜகுமாரி, இன்று முழுவதும் எதுவும் சாப்பிடவே இல்லையே. நடந்தவைகளை நினைக்கும் பொழுது எப்படி அம்மா பசி எடுக்கும்? கொஞ்சம் பாலாவது சாப்பிடுப்பா. வேண்டாம். அப்படி சொல்லாதே, பாசத்தோடு வளர்த்த என்னை முன்னிட்டாவது. குமார். என்னம்மா? ஒன்றுமில்லை. சொல்லம்மா. உன் வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வீரரை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அனுமதி வேண்டியிருக்குமோ என்னமோ. சரி, நானே வருகிறேன், புறப்படுங்கள்.
சுமதி சுவாமி சுமதி சுவாமி உயிருடன் தான் இருக்கிறாயா சுமதி? உயிருடன் இருந்து பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய விதி இருக்கு. எப்படி மடிய முடியும், எங்கே மறைய முடியும் சுவாமி? சுமதி சுவாமி சுமதி சுவாமி பிறவி செல்வங்களை இழந்து துறவி போல் இருந்த இந்த பித்தனுக்கு புத்துயிர் தந்தாய். இதுவரை எங்கிருந்தாய் சுமதி? நம் குழந்தை எங்க, எப்படி இருக்கிறார்? நமது வம்ச புகழை நிலைநாட்டும் வீரனாக இருக்கிறார். என்ன சுமதி மௌனம்? உன்னை பார்த்து விட்டு என் கண்ணையும் ஒரு முறை பார்த்து விட்டால் சொல் சுமதி, எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? எல்லாம் விபரீதமாக முடிந்து விட்டது சுவாமி, எல்லாம் விபரீதமாக முடிந்து விட்டது. என்ன சொல்கிறாய் சுமதி? சொல் சொல் சுமதி. விதியின் நாடகத்தில் ஒரு விபரீதமான காட்சி. தங்களை கைது செய்ய வந்த வீரவர்மன் நம் குழந்தையை கைப்பற்றி சென்றார். பெற்ற குழந்தையை பிரிய மனமில்லாமலும் உற்ற செய்தியை சொன்னால் ஒருவேளை ஆபத்து நேருமோ என்றும் இருதலை கொள்ளி போல் ஏங்கிக் கொண்டிருக்கும் சமயம் தாயாகிய நானே குழந்தைக்கு தாதியாக மாறும் பாக்கியம் கிடைத்தது சுவாமி. வளர்ந்தான், வாலிபமானான். இன்று வளர்த்த தந்தையை காப்பாற்றவே தங்களை கைது செய்து வந்தான். என்னை கைது செய்தது என் செல்வகுமாரனும். ஆனால் அந்த ரட்சை அன்று தாங்கள் ஆசி கூறி கட்டியது அதே ரட்சைதான் இன்று அவனுக்கு ஸ்ரீராம ரட்சையாக மாறியது. போதும் சுமதி போதும். என் வாழ்விற்கு இந்த இன்பமே போதும். பெற்ற தந்தைக்கு தன் மகனிடமே தோல்வி அடைவதை விட பேரானந்த உலகில் வேற என்ன இருக்கு? என் செல்வத்தை சிறந்த வீரன் என்று நாடும் மகிழும், சிரித்து ஏடும் புகழும். ஆனால் ஒன்று, வெற்றி விஜயனாக பவனி வரும் என் செல்வத்திற்கு எந்த இழிவும் ஏற்படாமல் கவனித்து வர வேண்டும். அது எப்படி ஏற்படும் சுவாமி? ஏன், கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்ற குற்றச்சாட்டுகளை ஏந்திய என்னை அவன் தந்தை என்று உணர்ந்தான். பெற்ற பாசத்தை மறந்து தங்களை குற்றவாளியாக நினைக்க ரத்த பாசம்தான் இடம் தருமா சுவாமி? சுமதி, தந்தையின் பரிதாப முடிவுக்கு தானேதான் காரணம் என்று தெரிந்து கொண்டான் எந்த நிலைமைக்கு வருவான். ஆகையால் உண்மையை கூற மாட்டேன் என்று உறுதிமொழி கொடு சுமதி. சுவாமி, இதுவரை மகனின் நன்மையை கோரி தாதியாக தியாகம் செய்த நீ அவன் வருங்கால வெற்றிக்கா கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கக்கூடாதா? முடியாது சுவாமி, முடியாது. சுமதி, பிள்ளையின் புகழை விட களங்கமில்லா மாங்கல்ய பலமே கன்னித்தமிழ் மகளுக்கு சிறந்தது. சுவாமி, அக்னியை அதிகரிக்க செய்யும் புயல் காற்றுக்கு அதை அணைக்கவும் சக்தி உண்டு. அதை போல தந்தை என்பது தெரிந்தால் கைது செய்யும் சாமர்த்தியம் உள்ளவனே தங்களை காப்பாற்றும் தன்மைக்கும் ஏன் வரக்கூடாது? அம்மா அம்மா அம்மா, அறியாமையால் தாயை தாதியாக பாவித்தேன். என் செல்வமே, தந்தையை கைது செய்து வந்து பெற்றவர்களையே குற்றவாளிகளாக்கிய என்னை குமார் குமார் அப்பா 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 இல்லை குமார், இல்லை. உன்னை போன்ற சுத்த வீரனை பெற்றெடுத்த என் உள்ளம் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது அப்பா. ஆனால் என் வாழ்க்கையின் லட்சியத்தில் விடுபட்டது ஒரே ஒரு காரியம் அப்பா. அரச வம்சத்தையே அழிக்க திட்டமிட்ட அந்த விக்ரமனிடமிருந்து மன்னர் மகளை காப்பாற்ற முடிந்ததே தவிர கண்குளிர மகாராணியாக்க முடியாமல் போயிற்று. ஆம், என் மகள் என்று நினைத்து நீ கவர்ந்து வந்தவளே இந்நாட்டின் இளவரசி. இளவரசியா? அந்த விக்ரமனை வெட்டி வீழ்த்து விட்டு ராஜகுமாரிக்கு மகுடம் சூட்டவே இந்த முகமூடி அணிந்தேன். அந்த ஆசை நிராசையானதான். என்னை கண்மூடியாக்கிய இந்த முகமூடியே எனது கடைசி முடிவிற்கும் காரணமாக இருக்க. அப்பா, அப்படி ஒன்று நடக்காது, நடக்காது. தந்தை சாதிக்க முடியாததை தனையன் சாதித்தான் என்ற தனிப்பெருமை நீ அறைய வேண்டும் குமார்.
தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, தங்களையே காப்பாற்றுகிறேன் அப்பா, தங்களையே காப்பாற்றுகிறேன். தேச துரோகி, குற்றவாளிகளை காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறாயா? இவனையும் சிறையில் அடையுங்கள். கூடாது, கூடாது. குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. இழுத்து செல்லுங்கள். கூடாது, கூடாது, நிரபராதி, நிரபராதி. வைத்தியக்காரி, புறத்தங்கள் வெளியே. ராஜ துரோகி, நம்பிக்கை துரோகி, தேச துரோகி. மகாராஜா, அமைதி நிலவும் நமது நாட்டிலே, அகிம்சை உலவும் தமது ஆட்சியிலே, உள்நாட்டு கலகங்களை உண்டாக்கி நாட்டை உருக்குலை வைத்ததும் அல்லாமல், மக்களுக்கு தொண்டாற்றவே மன்னவரின் மாதவத்தில் பிறந்த வருங்கால இளவரசியை, சிசு பிராயத்திலேயே வேதாளம் போல் விழுங்கிய இந்த சுக்கிரதாரா கொலைகாரன், கொள்ளைக்காரன், ராஜதுரோகி. உண்மையானவன் என்று இவனை நம்பி நமது சேனைக்கு அதிபதியாக நியமித்தால் செய்த உதவியை மறந்து பேராசை உண்டு ராஜதுரோகி சுக்கிரதாராவுக்கு உடந்தையாக இருந்து கடைசியில் எமது செல்வக்குமாரதையே விழுங்க எத்தனம் செய்தவன். அதர்மத்தின் சின்னமாக விளங்கும் இந்த வீரவர்மன், நன்றி கட்ட நயவஞ்சகன், நம்பிக்கை துரோகி. வாய்மை தவறாத மன்னரின் நலமே வாழ்க்கையின் லட்சியமாகவும், குடிமக்களின் அணைப்பே கொடுத்து வைத்த சேவை என்றும், தேசத்தின் தொண்டே சிறந்த தியாகம் என்றும் நினைத்து ஒவ்வொரு கணமும் ஊனுறக்கமின்றி கண்ணும் கருத்துமாக கருணை உள்ளத்தோடு கவனித்து வரும் எம்மையே ஏமாற்றிவிட்டு துரோகிகள் தப்பிச் செல்ல துணையாக இருந்த இந்த விஜயகுமார் ராஜ துரோகி, மக்கள் துரோகி, இந்த விசுவாசம் கட்டவர்களுக்கு சரியான தண்டனை சிறைச்சேதமே. பிறகு பிரபுவின் ஆக்கை. இளையவர் உத்தரவுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்களும் வழக்கம் போல் குற்றத்தை சாட்டி விட்டீர்கள். நாம் பழக்கப்படி உத்தரவிடுகிறோம். தண்டனை நிறைவேறட்டும். சுமதி, அம்மா, யாரோ பைத்தியக்காரி அரச சபையில் நுழைந்து விட்டாள். துரத்தங்கள் அவளை முடியாது. களங்கமற்றவளை தடுக்க காவலனாலும் முடியாது, அந்த காவலாலும் முடியாது. அறநெறி தவறாத இந்த கன்னி தமிழை எத்திரே இப்படியும் ஒரு அற்பாவதி படைத்த அரசு அநீதி செங்கோடுடன் ஆட்சி புரிகின்றது. இதற்கு பெயர்தானா நீதிமன்றம்? பைத்தியமே தான். இன்னும் என்ன பார்க்கிறீர்கள்? பைத்தியம், பைத்தியம், யார் பைத்தியம்? உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வைத்து கள்ளத்தனமாக பேசும் முன் கபட நாடகத்தில் மதிமயங்கி கண்மூடி ஆகி கண்டனே காட்சி கொண்டனே கோலம் என்று உன் கட்டளைகளுக்கு தலையசைத்துக் கொண்டிருக்கும் உன் அண்ணன் பைத்தியக்காரன். அதிகார வெறியனால் அண்ணன் மகளை கொன்று தன் மகனுக்கு பட்டம் சூட்ட நினைக்கும் உன் அக்கிரமச் செயல்களை இன்னும் அறியாமல் புரியாமல் அப்பாவி போலிருக்கும் இந்த மன்னன் பைத்தியக்காரன். கடமையை பெரிதாக கருதும் இந்த கண்ணியமுள்ள புண்ணியமூர்த்தியின் கழுத்தை வாங்க உத்தரவிட்ட இந்த காவலன் பைத்தியக்காரன். உன் சுயநல வேட்டையினால் அடிபட்ட பறவைகள் போல் உன் துர்மார்க்க செயல்களை எடுத்து கூற முடியாமல் உயிருக்கு பயந்து உன்னையே தெய்வமாக போற்றி புகழும் இந்த சபையார்கள் பைத்தியக்காரர்கள். இளையோரே, இதெல்லாம் என்ன? இவள் நம்மை எல்லோரையும் பைத்தியக்காரர்களாக்கி விட்டாள். ஒருவேளை இவள் சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்குமோ? ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லையா மன்னா? இன்னும் புரியவில்லையா? வீரமங்கையர்களுக்கு வெற்றி சின்னமாகவும் கற்பரசிகளுக்கு களங்கமற்ற சின்னமாகவும் விளங்குவதும் மாங்கல்யம். அந்த மாங்கல்ய பிச்சைக்காகத்தான் மன்றாடி நிற்கிறாள் ஒரு அவளை. இல்லற பாதையில் இருளடையாமல் பிள்ளையின் சோகப் புயலிலே சிக்காமல் இருக்க தர்ம பிரபுவின் உள்ளத்திலே அதர்ம எண்ணங்கள் உதயமாகாமல் அபயம் தந்து ஆதரிக்க வேண்டும் என்றே கெஞ்சுகிறாள் அரசே, கெஞ்சுகிறாள். அப்படியானால் இது அதர்மமான ஆட்சி என்கின்றாயா? தர்மம் தலைகுனிந்து விட்டது என்கிறேன். அரசாங்க நன்மைக்காக மனைவியை மறந்து மகனை பிரிந்து சகலமும் துறந்து முகமூடி கோலத்துடன் தங்கள் முன் நிற்கும் இவரே விஜயவர்மன். விஜயவர்மன் இறந்து விட்டதாக கூறினார்களே, அவ்வளவும் பொய்தானா? நீர்தான் சுக்கிரதாராவா? நீர் எனக்கு விரோதியானது விசித்திரமாக இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் மன்னரே, நான் விரோதியானது உங்களுக்கல்ல, உங்கள் பெயரால் நடக்கும் கொடூர செயல்களுக்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் தான். அநீதிக்கு இடம் கூடாமல் இருந்ததற்கு சிறைவாசமும், ஆசைக்கு அடிமையாகாமல் இருந்ததற்கு வனவாசமும், அரசபக்திக்கு அல்லல் வரக்கூடாது என்பதற்கு முகமூடியும்,
சன்மானங்களாக அடைந்தும் நான் எதிரியானது உங்கள் சகோதரன் செய்த சகோதர துரோகத்திற்குத்தான். மாசற்ற ஒரு மலைவாசியின் மகள் கற்பை பறிகொடுத்து கலங்கினாள் நியாயத்திற்கா, கதறினாள் நியாயத்திற்கா, கண்ணீர் சிந்தினாள் நியாயத்திற்கா, கடைசியில் கற்பிணி கோலத்துடன் இதே சபையில் கலரி கதை தன் உயிரையே மாய்த்துக் கொண்டாள் நியாயத்திற்காக. அரசே, இது நியாயமா என்று நான் கேட்டதுதான் நான் செய்த ராஜதுரோகம். தன் சல்லாப வாழ்க்கைக்காக பாட்டாளி மக்களுக்கு வலுவான வரிகளை சுமத்தி அவர்கள் ஆஸ்தி பாஸ்திகளை பறித்துக் கொண்டு வரப்பட்ட பொக்கிஷத்தை குறுக்கிட்டு தடை செய்து மீண்டும் அதை மக்களுக்கே கொடுக்கும்படி செய்தது நான் செய்த பகிரங்கமான திருட்டுத்தனம். பதவி மோகத்தினால் சகோதரன் குழந்தையையே பழி வாங்க நினைத்த சதியை தடுத்து இளவரசியின் உயிரை தப்பிக்க வைத்தது நான் செய்த குலைகாரத்தனம். இளவரசியா, என் மகள் உயிரோடு இருக்கிறாரா? அரசே, தங்கள் சகோதரரையே சமாதானம் சொல்ல சொல்லுங்கள். இளையவரே, என்ன சொல்லுகிறீர்? சபை கேட்கிறது, சமாதானம் சொல்லுங்க. மகாராஜா, சந்தர்ப்பம் வந்தால் சமாதானம் சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லுவோம். என்ன பார்க்கிறீர்கள்? இந்த பைத்தியக்காரிய பாதாளத்தில் தள்ளுங்கள். இந்த பாதங்களை பகிரங்கமாக தூக்கிடுங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள். எடுத்த கால கீழ வச்சா எகிரி போயிடும் தலை. என்னமோ எங்க ராசா சபதம் செஞ்சாருன்னு சும்மா இருந்தேனுங்க. இல்லைன்னா எங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு உங்க தம்பிய ரத்தப்பழி வாங்கி கண்ட துண்டமா வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் பசியார போட்டிருப்பேனுங்க. பலே ராசா, நெருப்புக்கு காத்து போல நான் நிக்கிறேனுங்க. நம்ம ஆளுங்கள் எல்லாம் பக்க துணையா நிக்கிறாங்க. உங்க பழிய தீர்த்துக்கங்க தாயே. உத்தரவு. சுவாமி. சபாஷ் பொம்மண்ணா, சபாஷ். தலைகால் தெரியாமல் தாண்டி குதிக்கலாம் நான் பேடி. குமாரரை தங்களிடமே ஒப்படைக்கிறேன். கடந்ததை குறித்து நீ யோசிப்பதில் பயனில்லை. கவலைப்படாத கண்ணா, இருந்து
விஜயவர்மரே, என் மகள் இறக்கவில்லை இருப்பதாக சொன்னீர்களே, எங்கே? இன்னும் காணவில்லையே. பொம்மண்ணா, மகாராஜா, இதோ உங்கள் செல்வக்குமாரி. அப்பா! ஆமா அம்மா, மகாராஜா தான் உங்கள் தந்தை. என் முகமூடி நல்ல முடிவை கண்டது, என் லட்சியமும் நிறைவேறிவிட்டது. ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. ஜோசியர் சொன்ன பிரகாரம் நட்சத்திர ரேகை அப்படியே இருக்கு. அம்மா, அம்மா, கொப்பர கொய்யா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? கடைசியில பொண்ண அங்க ஒப்படைச்சிட்டீங்களே, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தானே வந்துட? நன்றாக சொன்னீர்கள் அன்பரே. என் மகளை மங்காத விளக்கி போல வளர்த்து வந்தீர்கள். என் மகளை தங்களுக்கு மருமகளாக ஒப்படைக்கிறேன். போது இருந்தாலும் விஜயகுமாரனை அபிமான புத்திரனாக வளர்த்த வீரவர்மர் இல்லத்தில் இருப்பதுதான் சிறந்தது. அம்மா, சகோதரரே, ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. பலே பலே. மாப்பிள்ளை அவர்களே, கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன கவனிச்சுக்கிறியா?